ஃபாலோவர்ஸ், வெல்கம் டு வீரா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரோல். அதுக்கு வந்து முதல் மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கிறோம். ஒரு கப் மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். அது நிறத்துக்காக போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம அதில் வந்து பிணையணும். இந்த பிசைஞ்சாச்சு, அழகாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசையணும். பிசைஞ்சிட்டு லைட்டாக அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோ, அழுத்தி நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு கப்பை போட்டு மூடி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு பூர்ண மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பொட்டுக்கடலை ஒரு கப்பு, அதை வந்து நான் மிக்சியில் வந்து நுணுக்கி எடுத்துக்கிறணும் நல்லா. அடுத்து தேங்காய் பூ போட்டுக்கிறணும். தேங்காய் பூ போட்டு ரெண்டு மூணு ஏலக்காய், வாசனைக்காக ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டுக்கிறணும். அதையும் மிக்சியில் துருவி எடுத்துக்கிறணும். இப்போ அதில் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், தேங்காய் பூவு, ஏலக்காய், இது மூணு போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான அளவு இனிப்பு, சுகர் சேர்த்துக்கிறணும். நமக்கு இனிப்பு ரொம்ப வேணுமா, இனிப்பு ரொம்ப போட்டுக்கலாம், நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த பிசைஞ்சு வச்ச அந்த மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியேவும் நம்ம ரவுண்டாக நல்லா அழகாக தேய்ச்சிக்கிறணும். இப்போ அந்த பூர்ணத்தை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறணும். பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே வந்து நம்ம தேய்க்கணும். நல்லா நமக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் சிறுசாக வேணாலும் தேய்ச்சிக்கலாம், பெருசாக வேணாலும் தேய்ச்சிக்கலாம், நம்மளோட இஷ்டம். இப்போ நான் கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிருக்கிறேன். நல்லா சுகரோடு சாப்பிடலாம், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பூர்ணத்தை வந்து அதுக்குள்ளே வைக்கணும். நல்லா நம்ம எடுத்து வச்சுருந்த பூர்ணத்தை அதில் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், தேங்காய் பூவு, ஏலக்காய், ஜீனி போட்டிருக்கோம். இப்போ நான் ரோல் பண்ண மாதிரி இப்படியே ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணி இந்த சாக்லேட்டுக்கு இது பண்ணும்போது முடிச்ச மாதிரி அந்த மாதிரி போட்டு அதை மேலே இது பண்ணிக்கணும். அது வந்து நம்ம எண்ணெயில் போடையில் வந்து நமக்கு பிரிஞ்செல்லாம் வராது, ஏன்னா மைதா மாவு வந்து நல்லா ஸ்டிக்காக அழகாக ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரியே நம்ம அழகாக பிசைஞ்சு நீள நீளமாக எடுத்து வச்சிடணும். இந்த நான் பிசைஞ்சு வச்ச மாவில் எனக்கு நாலு பீஸ் வந்திருக்கு. நான் நாலு பீஸ் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம பூரி பொரிக்கிற மாதிரி நம்ம பொரிக்க போகிறோம். பக்கத்தில் வந்து ஒரு இன்னொரு கடாயில் கொஞ்சம் ஜீனி பாகு எடுக்க போகிறோம். அது வந்து கம்பி பதம் வரணும் அப்படின்றது இல்லை, சும்மா அது கரைஞ்சால் போதும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைஞ்சிக்கிறணும். நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அது கரைஞ்சிருச்சு. பக்கத்தில் எண்ணெயும் நமக்கு காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பூரி போடுற மாதிரியேவும் நம்ம அதில் எண்ணெயில் வந்து போட போகிறோம். இந்த போட்டாச்சு பார்த்தீங்களா, அது வந்து பிரியாது, நீங்கள் தைரியமாக போடலாம், அழகாக வந்துடும். அந்த உள்ள அந்த பூர்ணத்தோடு அந்த தேங்காய் பூ, பொட்டுக்கடலை, ஏலக்காய், ஜீனியோட இந்த சுகர் பாவோடு சேர்த்து சாப்பிடல இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்த்தீங்களா, அழகாக அந்த வெந்துருச்சு பார்த்தீங்களா, அழகாக வெந்து நல்லா புஷ்ஷுன்னு அழகாக வெந்துடும். நல்லா கிறிஸ்பி, நல்லா கிறிஸ்பியாக நல்லா அழகாக நல்லா இருக்கு பார்த்தீங்களா. அப்படியே நம்ம லைட்டாக சூடாக இருக்கையில் நம்ம அந்த ஜீனிப்பாவில் போடணும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குன்னா நான் கொஞ்சம் ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இப்படி இந்த எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஜீனிப்பாவில் வந்து போட பார்ப்பேன். ஜீனிப்பாகவும் கொஞ்சம் சூடாக இருக்கனால நான் கொஞ்சம் எடுத்து வச்சு போடுறேன். அப்படியே சும்மா லைட்டாக பரட்டி விட்டால் போதும், அது ஊறணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே பிரட்டி விட்டுட்டு நம்ம அப்படியேவும் வெளியே எடுத்துடணும். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் ரோல் வந்து, சூப்பராக இருக்கும். அந்த பூர்ணத்தோடு நம்ம சேர்ந்து சாப்பிடல, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்.